உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், இந்த தேர்தல் பதவி இதெல்லாம் எனக்கு வேண்டாமே. இப்ப இருக்கிற நம்ம கம்பெனி வீடு இது ரெண்டு மட்டும் போதும் எனக்கு. இல்ல மாரி, இந்த எலெக்ஷன்ல நீ கண்டிப்பா நிக்கணும். யார எதிர்த்து நிக்க போறன்னு தெரியுமா? ராகேஷ் சர்மாவ. அன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல பொண்ணுங்கெல்லாம் கிச்சன்ல தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு பெண்களை பத்தி கீழ்த்தரமா பேசினான்ல அந்த ராகேஷ் சர்மா தான். அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா அவனை எதிர்த்து நின்னு நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறது மூலமாதான் அவன் எண்ணத்தை மாத்தணும். மாரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சரி சொல்லு மாரி. மாரி, உன்னை இன்னும் உயரத்துல வச்சு பாக்கணும்னு மாமா ஆசைப்படுறாரு. யோசிக்காத, சரின்னு சொல்லு. என்ன நான் சொல்றது சரிதானே? நீங்க என்ன சொல்றீங்க சூர்யா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த ராகேஷ் சர்மா சாதாரண ஆள் கிடையாது. தேவி அக்காவுக்கு அப்புறமா 20 வருஷமா அவன் தான் அண்ணன் போஸ்டா சேம்பர் பிரசிடண்டா இருந்துட்டு இருக்கான். பண பலமும் அரசியல் பலமும் அவங்கிட்ட நிறைய இருக்கு. இந்த 20 வருஷத்துல அவனை எதிர்த்து யாரும் நாமினேஷன் கூட தாக்கல் பண்ணதில்ல. அதனால அவனை எதிர்த்து ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ராகேஷ் சர்மா எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டுமா, அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. உண்மை, நேர்மை, தைரியம் தான் ஒருத்தரோட வெற்றிக்கு துணையா இருக்கும். அது என் மார்க்கிட்ட நிறையவே இருக்கு. இந்த எலெக்ஷன்ல மாறி நின்னா கண்டிப்பா மாறிதான் ஜெயிப்பா. நான் மாறிய ஜெயிக்க வச்சு காட்டுறேன். மாறி, எனக்கு மத்தவங்களை பத்தி கவலையே இல்ல. உன் சம்மதம் தான் முக்கியம். நீ எலெக்ஷன்ல நிக்கறன்னு சொல்ல. மாரி, சொல்லு மாரி. மாரி சொல்லு. சம்மதம்னு சொல்லு மாரி. நான் எலெக்ஷன்ல நிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம்னா நான் நிக்கிறேன் ஹஸ்பண்ட் சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.